ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனக்கவலைகளால் உண்டாகக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதை எப்படி நம்ம நீக்கணும் அப்படிங்கிறத தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனாமிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம மனக்கவலை வந்து உண்டாகிறதுனால என்னென்ன விதமான நோய்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கவலைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மறக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த விதமான நோய்கள் இல்லாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மனக்கவலைகள் ஏற்படுறதுனால பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இருதயம் சம்மந்தமான அந்த நோய்கள் வந்து உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கும். உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நிர்வகிக்கக்கூடிய உறுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதயமாகவே இருக்குது. அது வந்து நம்ம மனக்கவலை ஏற்படுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரற்ற இதய துடிப்பை வந்து உண்டாக்கும். இதன் விளைவாக இதயம் வந்து பலம் அடைஞ்சு அதிக இரத்த அழுத்தம் வந்து இதய வாழ்வில் வந்து நமக்கு ஏற்பட்டு இதய அடைப்பை வந்து ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் அந்த மனக்கவலை இருக்கிறவங்க அதை வந்து கண்டிப்பாக மறங்க, இல்லாட்டி உங்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்து ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா தோல் சார்ந்த பிரச்சனைகள். அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்பது வந்து நமக்கு ஒரு பழமொழியே இருக்குது. அதே மணிக்கு நம்ம கவலைப்படும் போது அது நம்ம சர்மத்தை சார்ந்த பிரச்சனைகளை வந்து எளிதில் உண்டாக்கும். கவலைப்படும் போது உடலில் உண்டாக்கக்கூடிய காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தோள்களில் இரத்த ஓட்டத்தை வந்து குறைச்சி நம்ம தோல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். அடுத்து பார்த்திங்கன்னா முக சுருக்கம், அடுத்து பார்த்திங்கன்னா கண் கருவளை, இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் காரணமாக இருக்கும். நம்ம மனக்கவலை வந்து இருக்கிறனால முகத்தில் அந்த சுருக்கங்கள் ஏற்பட்டு கருவளையம், கண் பகுதியில் வந்து அந்த கண் கருவளையம் வந்து நமக்கு ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுகளை வந்து உண்டாக்குறதுக்கு காரணமாக இருக்குனே சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மன அழுத்தத்தினால் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், நெஞ்சு எரிச்சல், வயிறு உப்பிசம், அந்த மணிக்கு ப்ராப்ளங்களுக்கு உள்ளாவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன அழுத்தத்திற்கான ஒரு காரணமே. வயிற்று வந்து இரைச்சல் பிரச்சனை, அடுத்து வயிறு சம்பந்தமான இந்த உப்பிசம்லாம் ஏற்பட்டால் நம்ம மனக்கவலையோடு இருக்கோங்கிறதுக்கு ஒரு காரணமாகவே இருக்குது. அடுத்து தூக்கமின்மை, அதிகப்படமான கவலை வந்து நமக்கு இருக்கிறனால அந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து எளிதிலேயே உண்டாகும். பகலில் வந்து மனதில் ஏற்படக்கூடிய பலவிதமான சிந்தனைகள் இரவில் நினைவில் அலைகளாக நமக்கு தூண்டிக்கிட்டு இருக்கும். இதன் காரணமாக பலரும் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மனக்கவலை இருக்கிறனால. அடுத்து தலைவலியை உண்டாக்குறதுக்கு காரணமாக இருக்கும். குறிப்பாக அதிக வேலைப்பாடு காரணமாக கவலைப்படும் உங்களுக்கு தலைவலி சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துவதற்கு காரணமாக நாளடைவில் பார்த்திங்கன்னா மூளையில் உள்ள நரம்புகளை பாதித்து நமக்கு ஞாபக மறதி நோய்கள் வந்து உண்டாக்குறதுக்கு இது வந்து காரணமாக இருக்கும். அதிக கவலையால் பார்த்திங்கன்னா தலையில் நீர் சேர்ந்து ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகளை வந்து நமக்கு ஏற்படுத்துறதுக்கு காரணமாகவே இருக்கும். அடுத்து உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து இது ஒரு காரணம்னே சொல்லலாம். நமக்கு உடம்பு ஏன் போடுதுங்கிறதுக்கு காரணமே அந்த நம்ம மனசில் ஏற்படக்கூடிய அந்த கவலைகள்னால தான். சிலர் பார்த்திங்கன்னா அடிவயிறு மற்றும் தொண்டைப்பகுதியில் மட்டும் தடிமனாக இருந்து வரும் பார்க்க முடியும். இதற்கு கூடிய ஒரு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா நம்ம மனத்தில் ஏற்படக்கூடிய அந்த கவலை தான். ஹார்மோன் மற்றும் அதன் காரணமாக ஹார்மோன் மாற்றத்தினால நமக்கு உடலில் கொலஸ்ட்ரால் உற்பத்தி அதிகரித்து இது போன்ற குறுகிய காலத்திலேயே அதிக உடல் எடையை வந்து உருவாக்கிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். கவலைப்படுறதுனால பார்த்திங்கன்னா உடலில் உணர்வு சார்ந்த மாற்றங்களை உண்டாக்கும். உதாரணமாக சிறிய பிரச்சனைகளாக கூட அதிக பயம், பதட்டம், எரிச்சல், அதிக கோபம், எப்போதெல்லாம் அந்த சோர்வு தனிமை அந்த மனப்பான்மை ஏற்படுதோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்படுறது, பயப்படுறது, பதட்டப்படுறது, எரிச்சல் படுறது இந்த மணிக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கனாலே மனசு வந்து நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம மனசை எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.